நவம்பர் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் டென் கூட தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வந்து நம்ம போன வாரம் நிறைய அதர் லாங்குவேஜ் படங்கள்லாம் எடுத்து லாஸ்ட் வீக்கில் ஓடின படங்கள்லாம் வச்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு கவுண்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே அதெல்லாம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாரம் நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் சேர்த்து வச்சு கவுண்டர் பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் சொன்ன பல படங்கள் தியேட்டர்களில் போன வாரத்துலேருந்தே ஓடலை, அதே சமயம் அதர் லாங்குவேஜ் படங்களும் அப்படி தான் போயிடுச்சு. பகவந்த் கேசரி மட்டும் தான் நல்லா போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி சின்ன படங்களுக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு டைமில் தான் இம்பார்ட்டன் கொடுக்க முடியும். ஸோ அது நம்ம வீக்லி டாப் டென் கூட இல்லை, இந்த வாரமாக இருந்துட்டு போடுன்றதுக்கோசம் தான் இந்த மாதிரி ஒரு கவுண்டர். நம்ம கவுண்டரில் பத்தா தூரத்தில் ரெண்டு படங்களை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிற படம் கொம்பு குதிரைகள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் சிட்டியை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்றது. அடுத்து இதே பத்தா தூரத்தில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் திரையின் மறுபக்கம். இதுக்கும் வந்து ஒரே ஒரு தேட்டர்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சின்ன படங்களாக பல வாரங்கள் பல படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் இந்த படங்கள்லாம் வந்து நம்ம கவுண்டரில் இடம் பிடிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். சின்ன படங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு. அடுத்து நம்ம கவுண்டரில் ஒன்பதாவது இடத்துல பார்க்க போகிற படம் ரூல் நம்பர் 4. இந்த படத்துக்கு ஒரு 4-5 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். பெரிய எதிர்பார்ப்புன்றது இந்த படத்துக்கு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டில் எட்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் மார்கழி திங்கள். மார்கழி திங்கள் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 20 தியேட்டர் கிட்டே ரிலீஸ் ஆச்சு. நம்ம சொல்லியிருப்போம் பாரதி ராஜா ஹீரோவா மனோஜ் பாரதி ராஜா வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி படம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லனாலும் ஆடியன்ஸ் கிட்ட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எடுக்கலன்றதுனால டோட்டலாக வாஷ் அவுட் ஆகுது இந்த வாரம். ஆக்சுவலி அடுத்த வாரம்லாம் எந்த தியேட்டரையும் தரல. மேபி நாளைக்கு ஏதாச்சும் வந்து சில ஸ்கிரீன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து வாஷ் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லைன்றனால இந்த அளவுக்கு டவுன் பண்ணியிருக்கோம். நம்ம ஏழாவது இடத்துல பார்க்க போகிற படம் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ்ன்ற படமும் நாளைக்கு தான் வருது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருக்கோம். இதுக்கு தியேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை பொறுத்தவரையுமே ஒரு 10 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன படத்திலேயே வந்து இது ஒரு செகண்ட் கேட்டகரின்ற மாதிரி படங்களாக பார்த்தலாம். இந்த படத்துக்குலாம் வந்து ட்ரைலர் வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரைலர்லாம் வந்து நீங்கள் யூடியூப்ல இந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும், பாருங்கள். பிடிச்சது சப்போர்ட் பண்ணோம் படத்தை நினச்சிங்கன்னா தியேட்டர்லேயும் போய் பாருங்கள். நம்ம கவுண்டில் ஆறாவது இடத்துல பார்க்க போகிற படம் கபில் ரிட்டர்ன்ஸ். இந்த கபில் ரிட்டர்ன்ஸ்ன்ற படமும் நாளைக்கு தான் வருது. இந்த படத்துக்கும் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி வந்து 10 தியேட்டர் கிட்ட தான் கொடுத்துருந்தாலும் நம்ம கொஞ்சம் டாப்பில் வச்சிருக்கோன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து கொஞ்சம் படத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. அதுவும் படம் பாருங்கள், படம் நல்லா இல்லைனா டிக்கெட் காசை வந்து உங்களுக்கு தியேட்டர்லேயே கொடுத்து அமைச்சிடும் நீங்கள் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சில இன்டர்வியூ கொடுத்த மாதிரி பார்த்தா. ஸோ அந்த அளவுக்கு படத்தை நம்பிக்கையாக கொடுக்குறாரு. படம் பார்க்கறதுக்கு ட்ரைலரும் நல்லா தான் இருக்கு, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கவுண்டில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம் ராரா சரசுக்கு ராரா. இந்த படமும் நாளைக்கு தான் வருது. இந்த படத்துக்கும் 10 தியேட்டர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கவுண்டரில் ஏன் டாப்பில் போயிட்டுருக்குன்னா ஆக்சுவலி இந்த ராரா சரசுக்கு ராராலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் இந்த மாதிரிலாம் ப்ரெஸ் மீட் வச்சு கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் படுத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த ராரா சரசுக்கு ராரா உங்களுக்கு ட்ரைலர் விட்டே வந்து 1 மில்லியன் கிட்டே போயிருக்கு. இப்போ ஒரு சாங் ஒன்று விட்டாங்க அக்கானா மட்டாக்காவா ஏதோ ஒரு சாங், அந்த சாங் வந்து 1 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொமோஷன்றது வந்து இதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்றது தாண்டி அதுவாக ஏற்படுது. ஏன்னா இது ஒரு ஏ படம்ன்றதுனால வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸாகவே படுத்திட்டு இருக்காங்க ராரா சரசுக்கு ராரா. ப்ரொடக்ஷன் சைடு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபேமஸாக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு கவுண்டர் டாப் பண்ணியிருக்கோம். பாப்போம் படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்ட்டு. சரி, நம்ம இந்த இடத்துல ஒரு 3 படங்களை பார்க்கலாம். இது கவுண்டர் கொடுத்தா கூட ஓகே தான். ஆக்சுவலி நீங்கள் 5வது கவுண்டர் கொடுத்தாலும் ஓகே, 4வது கவுண்டர் கொடுத்தாலும் ஓகே. நான் ஸ்பெஷல் அப்ரியன்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துறேன். தியேட்டரிக்கில் ஓடினாலும் இந்த 3 படங்களும் சம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதில் நம்ம முதல்ல மார்க் ஆண்டனி படத்தை பார்த்துருவோம். ஏன்னா மார்க் ஆண்டனி படத்துக்கு தியேட்டரிக்கெல்லாம் தரல லாஸ்ட் வீக்லனா கூட அந்த படம் பெரிய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன நிறைய சின்ன படங்கள் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை, ஆனால் இந்த படம் தியேட்டரிக்கில் இல்லைனாலும் ஓடிடியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் மைண்ட் செட்லையும் இருந்துட்டு இருக்கு ஒரு பொது படமாக. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு கவுண்டோம். அடுத்து சித்தா படத்தை சொல்லலாம். சித்தா படம் அங்கங்கே சிட்டியை பொறுத்த வரைக்கும் என் தமிழ்நாடு லெவல்லே வந்து ஏதாச்சும் லோக்கல் தியேட்டரில் கண்டிப்பாக போட்டு ஓட வாய்ப்பு இருந்திருக்கு. ஆக்சுவலி போட்ட தியேட்டர்லேயே ஒரு மாதத்துக்கிட்ட நல்லா ஓடின படம் சித்தா, அதே சமயம் நல்ல ரிவ்யூவெலாம் இருந்தது. ஸோ அந்த படத்தையும் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லணும்ன்றது தான் ஸ்பெஷல் அப்ரியன்ஸ் பண்ணுறோம். ஜவான் ஜவான் படம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக்லேருந்தே தியேட்டரிக்கில் உள்ள, ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா 50வது நாள் போஸ்டர் வந்தது, அதுவும் 150 தியேட்டரில் ஓடுது வேர்ல்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இந்த ஜவான் படம். நம்ம 4வது இடத்துல பார்க்க போகிற படம் 12th ஃபெயில். இந்த படம் வந்து போன வாரமே ஹிந்தியில் வந்துடுச்சு, இந்த வாரம் தமிழில் டப் பண்ணி விடுறாங்க. ஸ்ட்ரீ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 தியேட்டர் கிட்ட தராங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. அதுக்கு மேலே கூட போகுமான்னு தெரியல. ஏன்னா ஷோஸ்ன்றதோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோ மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில தியேட்டர்களில் ஷோஸ் பார்க்க முடியுது. ஸ்ட்ரீ இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறனால தான் வந்து நெக்ஸ்ட் வீக் தீபாவளியாக இருந்தால் கூட இந்த வாரம் வந்து வேறு லாங்குவேஜ் கோசம் டப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ் மக்கள்லாம் நல்ல படங்களை இட்டடிப்பாங்கன்ற மாதிரி பார்ப்போம் படம் என்ன மாதிரி இருக்குன்றது. இந்த படம் ஹிந்தியெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் கூலாங்கல். இந்த கூலாங்கல்ன்ற படம் போன வாரம் சோனிலி ஓடிடியில் வந்தது. ஆக்சுவலி நம்ம சின்ன படமாக இருக்கோம் ஏதோ வீட்டிலான்னு பார்த்தாக்கா பல பேர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயம் ஆஸ்கார் வரைக்கும் பொறுத்துக்கான ஒரு தகுதியை இந்த படம் எடுத்திருக்கு. படம் பாருங்கள், சோனிலி ஓடிடியில் தான் வந்திருக்கு. ரொம்பவே நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு ரொம்பவே சூப்பராக வந்து என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க தான் சொல்லணும்.
அப்புறம் இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டேலண்ட்டை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறதுன்றது ஒரு சம விஷயம். நம்ம கவுடல ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் இருகப்பற்று. இருகப்பற்று படத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 தேட்டர்கிட்ட போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேட்டருக்கு மேலேயும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. அதுவும் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோலாம் இருந்தது. சில தேட்டர்களை வந்து 4 ஷோ போடுற அளவுக்கு இந்த படத்துக்கான விஷயங்கள் நல்லாவே ஏறி இருக்கு. அதே சமயம் இருகப்பற்று தேட்டருக்கிலேயே லாஸ்ட் வீக்கே வந்து 25 போஸ்டர்லாம் நிறையவே கொடுத்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் இது. சைலண்டா அப்படியே தியேட்டர்களை பிக்கப் ஆகி ஓடிடுச்சு. நல்ல படமா இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ பார்த்தோம். பட் நல்ல படம் வந்து நல்லபடியா காப்பாற்றப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் லியோ. லியோ படத்துக்கு வந்து தியேட்டர்கள்லாம் நிறைய குறைச்சிருக்காங்க. பார்க்க போனா இருகப்பட்டுலாம் ஸ்கிரீன் ஏறினது காரணமே இந்த லியோ தான். புது படங்களும் நிறைய வந்திருக்கு. சின்ன சின்ன படங்கள்லாம் கூட 10-15 ஸ்கிரீன்லாம் தராங்கனாலும் அதுக்கும் லியோட அந்த தியேட்டர்கள் ஃபோர்ஸ் கம்மியானதா நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் தியேட்டர்கள் ஃபோர்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பண்ணி தெரிக்க விட்டு படத்தோட சக்ஸஸ் பீட்லாம் நடத்திட்டாங்க. ரிவ்யூ பற்றிலாம் நம்ம ஏற்கனவே எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம். அப்புறம் லியோ படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். 25வது போஸ்ட் ஓடுறதையே பார்த்தீங்கன்னா தீபாவளி படங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணி ஓரளவுக்கு கம்மியான தேட்டரோட தான் வந்து 25வது ஓடும் நினைக்கிறேன் லியோ படம். எனவே விஜய் அவருக்கு இருக்கிற பெரிய மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் அவரோட பாக்ஸ் ஆஃபீஸை செமையாக காப்பாற்றிட்டாரு. ஆனால் லோகேஷ் அவரோட டேலண்ட்டை வந்து வேற லெவலில் டவுன் பண்ணிட்டாரு தான் சொல்லணும் இந்த லியோ படம் எடுத்து. அப்புறம் லியோ படம் வந்த 3வது வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா வேற எந்த படமும் பெருசாக இல்லாதனால நிறைய மெயின் ஸ்கிரீனில் வந்து இன்னிக்கும் லியோ தான் ஓடிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆனால் நெக்ஸ்ட் வீக் தீபாவளி வாரம் வேற லெவலில் தேட்டருக்கு ஒரு பிள்ளை நடக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒரு 15 இல்லை 20-25 தேட்டர்கள் தான் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில். அந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி ஆக போகுது, புது படங்களுக்கு என்ன மாதிரி தேட்டர் வரப்போகுது, அந்தந்த படங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ப என்னென்ன படங்கள் என்னென்ன கொண்டு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம்.